அனைவரும் சமமெனில் அவன் ஒரு சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானோ, மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பது களிமண்ணா சுண்ணாம்பா. கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் அவன் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் எனும் கலைஞரின் சமத்துவ கவிதை வரிகளை சொல்லி தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றிய திராவிட தலைமகன் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைகளும் திட்டங்களும் என்ற தலைப்பில் என் உரையை தொடங்குகிறேன். மனிதவள குறியீட்டில், உள்கட்டமைப்பில், சுகாதாரத்துறையில், கல்வியில், தொழில்துறையில், சமூக நீதி தளத்தில் தமிழகம் சிறந்து விளங்க கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைகளும் திட்டங்களுமே காரணம் என்றோம். அவரை தொடர்ந்த ஆட்சியாளர்களும் அவர் போட்டு வைத்த பாதையிலேயே பயணிக்க வேண்டியிருந்ததும் அவரின் வெற்றிதானே. அனைவரும் அச்சகராவதற்கு சட்டம் தீட்டி, தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை நீக்கி, சமத்துவத்தை காண்பதற்கே முனைந்துவிட்டார் சமத்துவ பெரியார். சமத்துவ புறம் கொண்டு வந்து சமத்துவத்தை நிறுவிட்டார் தானே தலைவர். சொத்தில் பங்குண்டு ஆணுக்கு, பெண்ணுக்கு மட்டும் அது ஏன் இல்லை சிந்தித்தார் நம் தலைவர். பெண்களுக்கும் சொத்திலே சம பங்கு உண்டு என ஆணை பிறப்பித்தார் நம் தலைவர். வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி பெண்கள் ஏற்றம் பெற வழி செய்திட்டார் முத்தமிழ் அறிஞர். திருமண உதவித்தொகை சட்டம் கொண்டு வந்த நம் கலைஞர் பெண்கள் கல்வியால் முன்னேற வழிவகை செய்தது மாபெரும் புரட்சி என்றோ, இன்று பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு அடிப்படையாயிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் நம் தலைவர் தொடங்கியதன்றோ, சமமான கல்வி வாய்ப்பை உருவாக்க சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து புதுமைகள் புரிந்திட்டார் நம் தலைவர். அரசு பள்ளிக்கே கணினியை கொண்டு வந்து புரட்சிகள் புரிந்திட்டார் நம் கலைஞர். சமமான வாய்ப்பை உருவாக்க நுழைவு தேர்வை ரத்து செய்து நம்மை மருத்துவர் பொறியாளராக்கி அழகு பார்த்தார் முத்தமிழ் அறிஞர். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி எனும் இலக்கை கொண்டு வந்து மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை அமைத்து பல மருத்துவர்களை உருவாக்கினார் மக்கள் தலைவர். மாவட்டத்திற்கு தலைமை மருத்துவமனைகளையும் வட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவமனைகளையும் கொண்டு வந்து பல புரட்சிகள் செய்திட்ட நம் கலைஞர் மக்கள் பிணியை போக்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார். தமிழகத்தில் தொழில் பூங்கா கொண்டு வந்தது நம் கலைஞர் ஆட்சியின் மாபெரும் தொழில் புரட்சி சாதனை என்றோ, தகவல் தொழில்நுட்பத்திற்கென தனி கொள்கை வகுத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை வளர்த்தது அவரின் தொலைநோக்கு பார்வை என்றோ, வேளாண்மைக்கு இலவச மின்சாரம் வழங்கி உழவர்களின் கண்ணீரை பெருமளவு துரைத்திட்டார் நம் கலைஞர். நேரடி கொள்முதல் நிலையங்களை தொடங்கி மக்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றினார் நம் கலைஞர். உழவன் சந்தை அமைத்துட்டு உழவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றினார் நம் முத்தமிழ் அறிஞர். கலைஞர் எனும் சாதனையாளரின் நிர்வாகியின் சாதனைகளை பற்றி பேச 3 நிமிடங்களில் பேசி முடிக்க முடியாது என்றாலும், பெருகடலின் சிறு பகுதி நீரே அலைகளாக கரையை தொடுவது போல முக்கியமானவற்றை முடிந்தவரை யாழினியாம் இச்சிறுமி தங்கள் முன் தமிழ் ஏந்தி வந்தேன். வாழ்க நம் கலைஞர், வளர்க அவரது புகழ் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.